ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படின்றது வந்து கடன் சுமை. இந்த கடன் சுமை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு இருந்தாலே அவருடைய வாழ்க்கையில் எதை முன்னெடுத்து நடத்தணும், எதை முன்னெடுத்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையான விதி கூட ஒரு மனிதனுக்கு புரியாமல் இருக்கும். அப்படி கடன் சுமையில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு வலுவாக தோஷம் பெற்றிருக்கக்கூடிய கிரகமாக வருவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான். பொதுவாக செவ்வாய் அப்படின்றது வந்து பாறைகள், செவ்வாய் வலுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியை குறிக்கும். செவ்வாய் வந்து இலகுவாகிற தன்மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடல் மண்ணை குறிக்கும். பொதுவாக செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கடற்கரை தான். ஏன்னா கடற்கரையில் குரு உச்சம் அடைகிறார். அதாவது இது கடக ராசியினுடைய காரகத்துவம். அப்போது ஒரு மனிதன் வந்து செவ்வாய் வலுக்கும் பொழுது கடன் சுமை அதிகமாகிறது. அந்த கடன் சுமை ஒரு மனிதனுக்கு குறைய வேண்டும் என்றால் செவ்வாய் காரகமான செந்தூரம், செவ்வாய் காரகமான செந்தூரத்தை வாங்கி கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு சென்று செவ்வாய்க்கிழமை காலையில் 6-7 மணிக்குள்ள ஒரு 100 கிராம் செந்தூரத்தை உங்களுடைய கையினால் கடற்கரையில் கரைப்பதற்கான சூழலை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வலுவான கடன் செவ்வாய் நீச்சமாகி குரு காரகம் மேலோங்கி நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய தன்மையை விரைவாக பெறுவீர்கள். உங்களுடைய மன ரீதியாகவும் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. கடன் சுமை உள்ளவர்கள் சிறிய செந்தூரத்தை கடலில் கரைத்த பின்பே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய அனுபவ விதி. ஸோ அதனால் நீங்கள் அனைவருமே இதை ஃபாலோ பண்ணி வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். கற்ற தமிழது இனியது இனியது இனியது.